हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल नाम इप्पो रोम्बवे सॉफ्टाना सूपराना रागी कोळुकट्टै एप्पडी सेयलांगिरद पत्ती दान पार्क्क पोरोम இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதையே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கோம் இதுல வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து நம்ம நெய் விடுறோம் முக்கா கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கிறோம் இதுல லைட்டா வறுத்துக்கலாம் இத வந்து ஒரு நிமிஷம் நம்ம வறுத்துட்டு இதுல வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறோம் இந்த வெல்லம் நல்லா மெட்டாய் வரட்டும் பாருங்க நமக்கு வெல்லம்ல நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து இதுல ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் பாருங்க இது எல்லாமே நல்லா மெல்ட் ஆயி இந்த மாதிரி இருக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டி ஆகுற மாதிரி பாத்துக்கங்க இதுவே நமக்கு போதுமானது எனக்கு கொஞ்ச நேரம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா லைட்டா எரியும் ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கோம் இதுல வந்து 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கறோம் உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நமக்கு நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து அடுப்பு சிம்மல வச்சிடுங்க அரை கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோ அதே அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோ இப்போ இத சேர்த்துக்கலாம் இத அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம் நமக்கு கிண்டும்போது தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும் ஆனா நீங்க தொடர்ந்து இத மாதிரி நசி விட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் நமக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க பாருங்க 10 நிமிஷம் ஆச்சு இப்போ வந்து மாவு வந்து ரொம்பவே சாஃப்ட் ஆயிரும் இந்த சூடோடயே இத மாத்திக்கலாம் இத நல்லா பிசைஞ்சுக்கணும் ரொம்ப சூடா தான் இருக்கும் நல்ல பிசைஞ்சாதான் நமக்கு கரெக்ட்டா கிடைக்கும் நமக்கு பாருங்க நம்ம இந்த அளவுக்கு நல்ல பிசைஞ்சு எடுத்தாச்சு நம்ம நல்ல பிசைஞ்சாதான் நமக்கு கொழுக்கட்டை வந்து இப்படி தட்டும்போது கரெக்ட்டா வரும் இல்லனா கரெக்ட்டா வராது கொஞ்சமா ஆயில் இல்லனா கீ தடவிங்க நாம இத மாதிரி அச்சு எடுத்துறோம் இது கொழுக்கட்ட மாவுக்கு ஃப்ரீயா தரங்க இந்த அச்சு இப்போ இதுக்குள்ள ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் எவ்வளவு மெல்லிசா பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிக்கங்க ரொம்ப கெட்டியா இருந்தா நல்லா இருக்காது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூரண் இருக்கு பாத்தீங்களா இது அந்த தேங்காய் அத எடுத்து இதல வச்சிரோம் எவ்வளோ வைக்க முடியுமோ அளவாக வைங்க இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக நமக்கு வந்திருக்கு இதே மாதிரி மீதம் உள்ளதை செஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் வைக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கோம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதித்ததும் இதில எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சிருங்க ஏற்கனவே நமக்கு மாவு வெந்திருக்கும் அதனால 10 நிமிஷம் வெந்தா போதுமானது பாருங்க நமக்கு சூப்பரா நமக்கு வெந்திருச்சு இப்போ நம்ம இத எடுத்துறலாம் வெளியில பாருங்க ரொம்பவே சூப்பரான சுவையான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு இது உள்ள வந்து அந்த ஜூசியா இருக்கும் பாத்தீங்களா அந்த தேங்காவும் அந்த வெல்லமும் சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் செம செம டேஸ்டியான இந்த கொழுக்கட்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இதை மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பிளையும் அழுத்துங்க தேங்க்யூ